ஸ்ரீரங்க வீரரகு புங்கவ வேதமௌலி குரு வீட்டு தீந்திர கருணா பரிணாம பூதம் சேஷாச்சலே சுச்சிரபூரித சாத்திரபிருந்தம் சேஷாத்ரிநாத குருவரியமகம் பிரபத்யே ஸ்ரீமன்னூத்தன ரங்கநாத திராட் அப்தாத்ம வித்யாலயம் ஸ்ரீமன்னூத்தன லக்ஷ்மணார திராட் சம்பிராப்த துரியாசிரமம் ஸ்ரீவாசேந்திர கடாக்ட சந்தர சுதா லட்சியாத்மயோகாங்கிதம் ஸ்ரீமன்னூத்தன வாகதீசேமினம் பக்தி ஆசிரயாமோ குரும் நவ்யவாகீஷ யோகேந்திர ஹயாச பதசேவினம் பிரம்மதந்திர சுதந்திராரியம் பஜாம ஸ்வாத்மசம்பதம் ஸ்ரீமதே ஸ்ரீலக்ஷ்மி ஹேவதன திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீமத வினவவாகீஷ பிரம்மதந்திர சுதந்திர பரகால மகாதேசிகாய நமஹம் ஸ்ரீமான் வேங்கடநாத்தாரிய கவிதார் கே கேசரி வேதாந்தாச்சாரியவரியோ மே சந்நிதத்தாம் சதாகிருதி விஷுத்த விஜான கணஸ்வரூபம் விஜான விஸ்ராணன பத்த தீக்ஷம் தயாநிதிம் தேகபிருதாம் சரண்யம் தேவம் ஹயக்ரீவமகம் பிரபத்யே யோந்த பிரவிஷ்ய மம வாசமிமாம் பிரசூப்தாம் சஞ்சீவயத்தகில சக்திதரஸ்வதாம் ந அந்யாஸ்தாஸ்தரணஸ்ரவணத்வகாதீன் பிராணான் நமோ பகவதே புருஷாய தஸ்மை யஸ்ய வாக்விருத்தி பர்யந்தா யதிராஜ சரஸ்வதி தஸ்மை வேதாந்த குரவே பூயோ நமோ நமோ நமஹம் சபாயை நமஹ. முகுந்த மாலையில் 10வது ஸ்லோகம். ஆழ்வார் முன்னாடி ஒரு இடத்துல அத்யைவ மே விஷத்து மானச ராஜஹம்சா அப்படின்னு சாதித்தார். 7வது ஸ்லோகத்தில் அப்படி பிரார்த்தித்தபடியே கிருஷ்ண அனுகிரகத்தினால தான் இந்த அவருக்கு நடந்தது. ஏன்னா அத்யைவ மே விஷத்துன்னு சாதித்தார். இன்றைக்கே என்னுடைய மனதானது உன்னை அடையட்டும், என்னுள் நீ வர வேண்டும் சொன்ன உடனேவே கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணிட்டான். அப்படி அவனை இவருடைய மனசானது பற்றியிருக்கு. அப்படி பற்றியிருக்கும் பொழுதும் கண்ணனை காட்டிலும் கிளேச நிவர்த்தகமாக கிளேசத்தை போக்கடிக்கிறா போல, அதே சமயத்தில் போக்கியபூதமாகவும், கண்ணனை காட்டிலும் ஒரு போக்கியமான ஒரு வஸ்து, வேற ஒரு வஸ்து லோகத்தில் இருந்தால் ஒருவேளை கண்ணனை நாம் திரும்பி பார்ப்போமா? கண்ணனை ஏன் திரும்பி பார்க்குறோம்? கண்ணனை காட்டிலும் நம்முடைய துக்கத்தை போக்கடிக்கக்கூடிய ஒருத்தன் லோகத்தில் இல்லை. பரம போக்கியபூதனாக இருக்கான் கண்ணன். இது ரெண்டு காரணம். இப்போது நம்முடைய துக்கத்தை போக்கடிக்கக்கூடிய இன்னொருத்தன் லோகத்தில் இருந்தால், அவனே அனுபவிக்கிறதுக்கு பரமபோக்கியமாகவும் இருந்தால், நாம் ஏன் கண்ணனை திரும்பி பார்க்க போகிறோம்? நம்முடைய மனசு ஏன் கண்ணனிடத்தில் போக போகிறது? அப்போ வேண்டாமே, மனசு கண்ணனிடத்தில் போக வேண்டாமே, வேறு ஒரு இடத்துல போகலாமே, இப்படின்ற புத்தியெல்லாம் நமக்கு தோணும் இல்லையா? அப்போ இந்த கேள்வி எல்லாத்தையும் கேட்டுண்டு வேறு இடத்துல மனசு போனால் என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு எண்ணம் வர, மனசு அந்யத்ர போகக்கூடாது அப்படின்னு பார்க்கிறார். போன ஸ்லோகத்தில் 9வது ஸ்லோகத்தில் ஹரிசரசி விகாக்கியன்னு சொன்னார். இந்த மாதிரி மனசு வேற எங்கேயுமே போகக்கூடாது, கண்ணனிடத்துலையே லைச்சி இருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்தினால தான் ஹரிசரசி விகாகிய அப்படின்னு ஹரியாகிற சரஸில் குதித்து குடைந்து நீராடி அதையே பானம் பண்ணி தேஜோஜலோகமாக ஆபியமாக அதை எடுத்து குடித்து தன் திருமேனி பூர்த்தியாக கண்ணனே நிறைந்திருக்கிறா போல இருக்கணும் அப்படின்னு போன ஸ்லோகத்தில் சொன்னார். இப்போது அப்படியெல்லாம் இருக்கட்டும் சுவாமின், நீங்கள் குளிங்கோ, குளத்தில் குளிங்கோ, நீராடுங்கோ, எல்லாம் பண்ணுங்கோ, அந்த ஜலத்தை எடுத்து குடிங்கோ, மறுநாள் மறுபடியும் அந்த எண்ணம் மாறாதானா? இன்னொருத்தனை பார்க்குறீங்கோ, கொஞ்சம் தூரம் நடக்கிறீங்கோ, இன்னொருத்தனை பார்க்குறீங்கோ, மறுபடியும் அந்த எண்ணம் மாறாதானா அப்படின்னு கேட்டால், அதுக்கு பதில் சொல்ல கண்ணனை தவிர வேறொரு வஸ்து கிடையவே கிடையாது. ஆகையால் கண்ணனே நம்மை காப்பவன்
அப்படின்ற ஒரு எண்ணம். இந்த எண்ணத்தை நமக்கு மனசு கட்டளையிடுறா போல நமக்கு கட்டளையிடுறார், தன்னுடைய மனசு கட்டளையிடுறார், முரபிதி மா விரமஸ்வ அப்படின்னு. அப்போ இது மனசுக்கு, அவருடைய மனசு கட்டளை இல்லை, நமக்கு கட்டளையிடுறார், லோகத்தில் இருக்கிற ஜீவர்களுக்கு கட்டளையிடுறார், என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் கண்ணனை மறக்காத அப்படின்றது நமக்கு தோணணும். இது 10வது ஸ்லோகம். சரசிஜனயனே சசங்க சக்கரே முரபிதிமா விரமஸ்வ சித்தரந்தும் சுகதரம பரம் ந ஜாது ஜானே ஹரிச்சரண ஸ்மரணாமிருதேன துல்யம். சரசிஜனயனே சசங்க சக்கரே முரபிதிமா விரமஸ்வ சித்தரந்தும் சுகதரம பரம் ந ஜாது ஜானே ஹரிச்சரண ஸ்மரணாமிருதேன துல்யம். ஹே சித்த, ஹே மனசே, சரசிஜ நயனே, தாமரை மலர் போன்ற திருக்கண்களை உடையவரும், சசங்க சக்கரே, திருவாழி திருச்சங்குகளோடு கூடினவருமான முரபிதி, முரசா முரஸ் முராசூரன் அப்படின்ற ஒரு அசுரனை கொன்ற அந்த எம்பெருமான் கண்ணனிடத்தில் ரந்தும் கிரீடிப்பதற்கு விளையாடுவதற்கு மா விரமஸ்வ மறந்து போகாதே அப்படின்னா நான் விட்டு ஒழியாதேன்னு அர்த்தம். அபரம் கண்ணனை காட்டிலும் வேறாக இருக்கக்கூடிய சுகதரம் உத்கிருஷ்டமான சுகமான வஸ்துவை ந ஜாத்து ஜானே ஒரு காலத்திலையும் நான் அறியவே இல்லை. ஹரிச்சரண ஸ்மரணாமிருத்தேன ஹரியின் திருவடியாகிற ஸ்மரணத்தை தவிர துல்லியம் சமமானதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ந ஜாத்து ஜானே அடியேன் ஒரு பொழுதும் கண்டதே இல்லை அப்படின்னு இந்த ஸ்லோகத்தினுடைய பதார்த்தம். இப்போ இதுவே வியாக்கியானத்தில் பார்த்தால் ஆழ்வார் ரொம்ப அழகாக சாதிக்கிறதா பெரியவாள் வியாக்கியானம் பண்ணுறார். இந்த இடத்துல எம்பெருமான் கண்ணனை காட்டிலும் பரமபோக்கியமான வஸ்து இந்த லோகத்தில் உண்டான்னு கேள்வி, இல்லவே இல்லைன்னு பதில் சொல்கிறார் ஆழ்வார். இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்திலையும் ஏற்கனவே சொன்னேன், அவிஸ்மிருதி ஸ்வச்சரணாரவிந்தே, உன்னுடைய திருவடியை மறந்து போகாத ஒரு தன்மை எனக்கு வேணும். அதுவும் என்னைக்கு வேணும்? அத்தியைவ மே விஷத்து மானச ராஜஹம்சா, ஹே மனமே, எம்பெருமானுடைய திருவடியை நன்றாக இன்றே பற்றிக்கொள் அப்படின்னு சாதித்தார். அப்போது அப்படின்லாம் தெரிவித்தபடினால அனைத்து லோகங்கள்லையும் பார்த்தால் எம்பெருமானுடைய திருவடிக்கு பரமபோக்கியத்துவமான ஒரு விஷயம் சித்திக்கிறது, பரமபோக்கியத்துவம் சித்திக்கிறது. எம்பெருமான் திருவடியை காட்டிலும் வசதியான ஒரு வஸ்து லோகத்தில் இல்லை, இது நிச்சயம். அதை மறுபடியும் இந்த இடத்துல ஸ்திரீகரணம் பண்ணுறார். சரசிஜனயனே, எம்பெருமானுடைய அவயவங்களில் ஒன்று பின்னாடி ஒன்றா எடுத்து சொல்லி அதனுடைய புகழ பாடுறார். அந்த அவயவங்களுடைய புகழ் பரப்புறார். இந்த இடத்துல முதல்ல எம்பெருமானுடைய திருக்கண்களை வர்ணிக்கிறார். கம்பீர பூர்ண மதுரம் மமதீர் பவந்தம் கிரீஷ்மே தடாகமிவ சீதம் அனுஷ்பிரவிஷ்டா அப்படின்னு சொன்னால் போல, இது 9வது ஸ்லோகத்துலேயும் பார்த்தோம். இதை அப்படின்னு சொன்னால் போல எம்பெருமானுடைய திருக்கண்கள் அவ்வளவு குளிர்ச்சியாக இருக்குது. மேலே நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயமும் இருக்குது. பாஷ்யகாரர் யாதவ பிரகாஷர் இடத்துல சொல்லும்பொழுதும் அந்த எம்பெருமானுடைய திருக்கண்களுடைய வாதம் நமக்கு தெரியும் இல்லையா. அந்த வாதத்திலையும் பார்த்தால் பாஷ்யகாரர் சாதிக்கிறார், கம்பீராம்ப சமுத்பூத சமிருஷ்ட நாள ரவிகர விகசித புண்டரீக தலாமலாயத்தே க்ஷணகான்னு சொல்லும்பொழுதும், ஏன்னா இது வேதார்த்த சங்கிரகத்தில் பாஷ்யகாரர் சொல்கிறார், எம்பெருமான் கண்ணன் இடத்துல ரமிக்க நாம் அவன் இடத்துல மயங்கி போகிறதுக்கு கண்ணழகு ஒன்றே போகிறோம். பகவானுடைய புண்டரீக நயனத்தை பார்த்தால் வேறொரு இடத்துல நம்முடைய மனசு போகவே போகாது, அங்கேயே இருக்கும். எம்பெருமானே பரம்பொருள், பரத்வம் அவனை தவிர வேறு யார்கிட்டையும் இல்லை. மற்ற இதர தேவதைகளுக்கு பொருந்தவே பொருந்தாது ஒரு காலத்திலையும்.
ராமோ ராஜீவலோச்சனா ஏற்கனவே சொன்னான் போல. வால்மீகி மகரிஷியும் சொல்கிறார், இந்த இடத்துல சக்கரவர்த்தி திருமகனுடைய பரத்துவமானது ஸ்தாபிக்கப்படுறது, அதை தான் ஆழ்வார் இந்த இடத்துல சரசிஜ நயனே அப்படின்னு சாதித்தார் எம்பெருமானுடைய திருக்கண்களை வர்ணிக்கும்போது. திருக்கண்களை காட்டிலும் விரோதிகளை ஒழிக்கிறதுக்கு புகழ்மிக்க ஒரு அவயவம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் பின்னாடியே சொல்கிறார், ஏன்னா திருக்கண்கள் எம்பெருமானுடைய பரத்துவத்தை தானே ஸ்தாபிக்கிறது. கேள்வி வருமா இல்லையா? எம்பெருமானுடைய பரத்துவத்தை தானே திருக்கண்கள் ஸ்தாபிக்கிறது. ஆழ்வாரே என்ன சாதிக்கிறார் அப்படின்னும்போது ஆழ்வார் மறுபடியும் சொல்கிறார், சசங்க சக்கரே. ஏன்னா சங்கமும் சக்கரமும் எம்பெருமானுடைய விரோதி நிவர்த்தனத்துக்கு ஆயுதங்கள் இல்லையா? சகோஷே தார்திராஷ்டிராணாம் ஹிருதயானி வெதாரயத்து நபஸ்த பிருத்திவியும் செய்வ துமுலோ வெனுநாதயன்னு கீதையில் முதல் அத்தியாயத்திலே வருது. துரியோதனனுக்கு ஒரு மகிழ்ச்சியை உண்டு பண்ணுறதுக்காக பீஷ்மர் தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊதுறார். அதை தொடர்ந்து கிருஷ்ணன் பாஞ்சசன்யத்தை எடுத்து ஊதுறார். அர்ஜுனன் தேவரத்தன்ற சங்கத்தை எடுத்து ஊதுறான். மற்ற பாண்டவாலும் அவாவாளுடைய சங்கத்தை எடுத்து ஊதுறா. எங்கே பார்த்தாலும் சங்கத்தினுடைய நாதம் பரவி இருக்கு. ஆகாசம் பூமி எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு. ஆனால் எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுத்த இந்த சங்கநாதம் துரியோதனனுக்கும் அவர்களுடைய பிராத்தாக்களுக்கும் இது பயத்தை ஏற்படுத்தியது. அவருடைய இதயங்களை பழக்கிறா போல போச்சு. இது திருதராஷ்டிரனுக்கும் இந்த மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்தியது. சகோஷே தார்திராஷ்டிராணாம் சகோஷா, அந்த நாதமானது தார்திராஷ்டிராணம் கௌரவால் எல்லாருக்கும், அதாவது துரியோதனாதிகள் எல்லாருக்கும் ஒரு பயத்தை கொடுத்ததுன்னு சொல்கிறார். அந்தளவுக்கு எம்பெருமானுடைய திருவாபரணங்கள் சத்ரு நிரசன சுவாவமாக இருக்கக்கூடிய திருவாபரணங்கள். இப்படிப்பட்ட ஒரு பெருமாள் விஷயத்தில் ஆசையுடைய அவருடைய மனசை பார்த்து சொல்கிறார், அவனை ரமிக்கிறதுக்கு ஒரு பொழுதும் ரமிக்கிறதுன்ற காரியத்தை காட்டிலும் நீ வேறு காரியத்துக்கு போகாதே. ரமிக்கிறதுனா இது வியாக்கியானத்தில் எழுதியிருக்கா, ரமிக்கிறதுனா நமக்கு புரிகிற மாதிரி மயங்கிறது. அவன் விஷயத்தில் நம்மளை ஆக்கர்ஷனம் பண்ணுறான், நம்மளை இழுக்க செய்கிறான். அப்படிப்பட்ட மனசு, ஏ அப்படிப்பட்ட மனசு, நீ அவனை மறந்து போகாத அப்படின்னு ஆழ்வார் சொல்கிறார். மனசை பிரார்த்திக்கிறார். இப்போ என்ன தேவை அப்படின்னு கேட்டால் அதுக்கு இந்த ஸ்லோகத்திலேயே வருது, ஹரிச்சரண ஸ்மரணாமிருத்தேன துல்லியம் நஜாத்து ஜானே அப்படின்னு ஆழ்வாரே பதில் சொல்கிறார். ஏன்னா அவருடைய மனசு ரொம்ப பயப்படுறது, பயம் பவ்யமாக இருக்குது, சஞ்சல சுபாவத்தோடு சாஞ்சல்ய சுபாவத்தோடு இருக்குது. ஏன்னா சஞ்சலம் ஹி மனக்கிருஷ்ணான்னு அர்ஜுனனே சொல்கிறான் இல்லையா, மனசு ரொம்ப சஞ்சலப்படும், ஒரு இடத்துல ஒரு நிலையாக இருக்காது. ஆழ்வார் சொல்கிறார், மனமே உன்னை வல்வினையேன் இறந்து கணமே சொல்லினேன் இது சோரேல் கண்டாய் புனம் மேவிய பூந்தன் துழாய் துழாயலங்கள் இனமேது மிலானை அடைவதுமே அப்படின்னு ஆழ்வார் உபராம்பத்தில் சாதிக்கிறார். ஏ மனமே, எம்பெருமானுடைய ஒரு அனுபவத்தை ஒருபோதும் விடாமல் அனுபவிச்சுட்டே இருக்கணும். ஏன் சொல்கிறேன்னா, அடியன் பல பாபங்களை பண்ணியிருக்கேன், பல பாபங்களை பண்ணி உன்னை யாச்சிக்கிறேன், நான் தான் என்னால் தான் பாப்பங்கள் பண்ணபடினால என்னால் தான் ஒன்றும் பண்ண முடியல, நீயாவது எம்பெருமானிடத்தில் பற்றுகொள் அப்படின்னு மனசுக்கு சொல்கிறார். இதே நிலைப்பாட்டை மூந்த மாலையிலையும் காட்டுறார் ஆழ்வார். மனஸ்தலி புஷ்பித்த சீத்தல துளசி மாலாலங்கிருத்தமாக இருக்கக்கூடிய, ஏன்னா பெருமாள் பரமபோக்கியனாக இருக்கான்றது எப்படி சொல்ல முடியும்? பெருமாள் பரமபோக்கியன் பார்க்கும்பொழுது வரதன் அற்புதமான சேவையில் நமக்கு, அதுவும் வரதனுடைய சேவையிலே ரொம்ப இஷ்டமான சேவை சேஷவாகணும். சவ்யம் பாதம் பிரசாரே சிறுத்த துரிதகரம் தட்சிணம் குஞ்சயித்வான்னு சொன்னால் போல அந்த சேஷவாகனத்தை சேவித்தாலே அவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருக்கும்.
பரமபோக்கியத்துவம் பார்ப்பவர்களுடைய கண்களுக்கு பரமபோக்கியத்துவத்தை கொடுக்கக்கூடியது. அப்போ வனஸ்தலி புஷ்பித்த சீத்தல துளசி மாலாலங்கிருத்தமாக இருக்கக்கூடிய அதேவ பரமபோக்கிய பூத்தனாயின்னு சொன்னார் வியாக்கியானத்தில். அப்போது அசதிருஷனான அவனுக்கு சதிருஷமாக இருக்கக்கூடிய ஒருத்தன் லோகத்தில் கிடையவே கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட கண்ணனை விட்டு விலகாமல் இருமனமே. அப்படி இருந்தேன்னா எப்பொழுதும் உனக்கே நான் அடிமையாக இருப்பேன் அப்படின்னு நெஞ்ச பிரார்த்திக்கிறார், மனசை பிரார்த்திக்கிறார். அதுபோல் அவருடைய மனசும் எம்பெருமான கண்ணனுடைய சுரூபம் சுகரூபம் எதை எம்பெருமானை விட்டு பிரியறதுன்னா யோசிக்கிறான், மனசு யோசிக்கிறதா எம்பெருமானை விட்டு பிரியணுமா, சரி எதை சொல்லி எம்பெருமானை விட்டு பிரியறது அப்படின்னு பார்த்தால் கணக்கு பண்ணி பார்க்குறதா மனசு, கண்ணனுடைய சுரூபம் சுகரூபம் கிடையாது அப்படின்னு சொல்கிறதா, இல்லை பெருமாளுடைய திவ்ய மங்கள விக்கிரகம் சுகப்பிரதாயகம் கிடையாதுன்னு சொல்கிறதா, சுகமாக இல்லைன்னு சொல்கிறதா, பகைவர்களை ஒடுக்கக்கூடிய திறன் பெருமாளிடத்தில் இல்லைன்னு சொல்கிறதா, எதை சொல்கிறது? பெருமாளுடைய சுரூபம் போய் சுகரூபம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? பெருமாளுடைய திவ்யமங்கல விக்கிரகம் நமக்கு எல்லாத்தையும் கொடுக்காதுன்னு சொல்ல முடியுமா? பெருமாள் பகைவர்களை ஒடுக்காதவனா? மாயாச்சாரோ மாயினா வர்த்தித்தவ்யா சாத்வாச்சாரோ சாதினா சாதுனா வர்த்தித்தவ்யான்னு சொன்னவன் தானே கண்ணன். மாயாவிகளை மாயம் பண்ணி கொல்லணும், சாதுக்களை பரித்ராணம் பண்ணணும். அது எப்படி பரித்ராணம் பண்ணணும்? சாதுவாக இருந்தே பரித்ராணம் பண்ணணும். அப்போ சாத்வாச்சாரோ சாதுனா வர்த்தித்தவ்யா அவளோட சாதுக்களாக இருக்கணும். அப்போ அப்படி சொன்னவன் தானே கண்ணன். அவனால் பகைவர்களை ஒடுக்க முடியாதா என்ன? அப்படிலாம் யோசித்து பார்த்தால் சர்வ விதத்திலையும் எம்பெருமான் ஒருவனே உயர்ந்தவன் அப்படின்னு தெரியுது. அப்போ எம்பெருமானை பற்றுவதை காட்டிலும் வேறொரு சிறந்த வழி லோகத்தில் இல்லவே இல்லை இல்லையா? மேலும் பார்த்தால் கண்ணனை காட்டிலும் உத்கிருஷ்டமான வஸ்து இருந்தாலும் தானே அவனை விட முடியும். காலத்திரயத்தில் எங்கு தேடினாலும் பார்த்தா அவனை காட்டிலும் வசந்ததான ஒரு வஸ்து கிடையவே கிடையாது. நத்த சமஸ்த அபியதிகஸ்த திருஷ்யதேன்றா உபனிஷத்தில். நத்த சமஸ்த அபியதிக அவன் சமமாகவோ இவன் இல்லைக்க அவனை காட்டிலும் உயர்ந்தவனாகவும் லோகத்தில் கிடையவே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ ஹரிச்சரண ஸ்மரணமே எனக்கு அமிர்த துல்லியமாக இருக்குன்னு சாதிக்கிறார் இந்த இடத்துல ஆழ்வார் தாசன்.